அலர் பூந்தும்பை அம்பகட்டு மார்பின் திரண்டு நீடு தடக்கை என்னை இளையோர்க்கு இரண்டெழுந்தனவால் பகையே ஒன்று பூப்போலுண்கண் பசந்து தோல் நுணுகி நோக்கிய மகளிர் பிணித்தன்று ஒன்றே விழவு என்று ஆயினும் படுபதம் பிழையாது மையூன் மோசித்த ஒக்கலோடு துறை நீர் கைமான் கொள்ளுமோ என உரையுள் முனியும் அவன் செல்லும் ஊரே. பாடுகின்றாள் அவ்வை. கடையெழு வள்ளல்களில் ஒருவனாகிய அதியமான் நெடுமானஞ்சியையும் அவனுடைய திருமகன் பொகுட்டு எழினியையும் பாடியவர். அது என்ன பொகுட்டு எழினி? அவனுடைய முகத்திலே தாழ்வாக இருக்கின்ற அந்த தாழ்வாங்கொட்டை என்று சொல்லுகின்றது அவ்வளவு அழகாக இருக்குமாம். அப்படிப்பட்ட அழகு சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருந்தது. அந்த அழகால் தான் அவனுடைய பெயர் பொகுட்டு எழினி. அவனும் ஆனழகன், அற்புதன். அவனை கண்டோர் வியப்பர் மயங்குவர் பெண்டிரெல்லாம். அவன் ஒரு ஊருக்கு செல்லுகின்றான் என்றால், ஒரு நாட்டிற்கு செல்லுகின்றான் என்றால், அங்கே அவனுக்கு இரண்டு பகைகள். என்ன பகை? ஒன்று, அவனுடைய அழகால் கட்டுண்டிருக்கின்ற பெண்டிரெல்லாம் கண்களுக்கு பகை. மற்றொன்று, விருந்துண்டு திருவிழா காலங்களிலே ஊன்சோறு ஆட்டுக்கறியை அப்படியே எலும்போடு கடித்து தின்று கையை கழுவச் செல்லுகின்ற குளம் ஏரி குட்டை இவற்றிலெல்லாம் அதியமான் நெடுமானஞ்சியினுடைய மகன் பொகுட்டு எழினியினுடைய படை யானைகள் வந்து நீர் குடிக்கும் என்பதனால் கையளம்ப முடியவில்லை என்று வருந்துகிறான். ஆக இரண்டு பகை, ஒன்று மகளிர் பகை, மற்றொன்று மக்கட்பகை. இதுதான் இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறான் இந்த ஆணழகன் என்று அவ்வை பிராட்டி அழகாக தமிழிலே அற்புதமாக சித்தரிக்கிறாள் காட்சியை பாருங்கள். அலர் பூந்தும்பை அம்பகட்டு மார்பின் திரண்டு நீடு தடக்கை என்னை இளையோர்க்கு இரண்டெழுந்தனவால் பகையே ஒன்று பூப்போலுண்கண் பசந்து தோல் நுணுகி நோக்கிய மகளிர் பிணித்தன்று ஒன்றே விழவு என்று ஆயினும் படுபதம் பிழையாது மையூன் மோசித்த ஒக்கலோடு துறை நீர் கைமான் கொள்ளுமோ என உரையுள் முனியும் அவன் செல்லும் ஊரே.